முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கறியை மேலே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கறி ட்ரையாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். மேலே மசாலா எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை சீவி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக புதுசாக போட்டு வச்சுக்கலாம். குண்டா அடுப்பு மேலே வச்சுக்கலாம். குண்டால எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற எண்ணெயில் சீவி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு நான் வெங்காயத்தில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா அதுக்கணும் தக்காளி போட்டுக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றிக்கலாம். மல்லியை மேல தூவி விட்டுக்கலாம். வேக வச்ச கறியை எட்டு மசாலாவில் போட்டுக்கலாம். அண்ணல போட்டு ரெண்டு கொதி கொதிக்கொள்ளலாம். காரம் அதிகமாக இருக்கிறதுனால தயிரை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். கறியை ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். தட்டை வச்சு மேலே மூடிக்கலாம். இறக்கி கீழே வச்சுக்கலாம். வாங்கின்னு வந்த பிரெட்டை பிரித்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ண பீஃபை பிரெட்டு மேலே வச்சுக்கலாம். அதேமாரி எல்லா பிரெட்டுக்கும் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலே